வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். ரவா இட்லிங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, சமையல் சோடா யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரவா இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் ரவா எடுத்துக்கலாங்க. ஒரு கப் ரவா எடுத்தோம்னா ஒரு கப் புளிக்காமல் தயிர் எடுத்துக்கணும். புளிக்காமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ ரவாவில் இந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து மூடி வச்சு 20 நிமிஷம் நம்ம வச்சிடலாங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 10 முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாயில் அதே எண்ணெய் இருக்கட்டோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 முந்திரியை உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்காங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்காங்க, அதை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடலாங்க. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். துருவி வச்சுருக்கிற கேரட் 1 கைப்பிடி அளவுங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. 1 நிமிஷம் வதக்கின பிறகு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரவா இட்லிக்காக தேங்காய் சட்னி அரைக்க போகிறாங்க. 2 பச்சை மிளகாய் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் தேங்காய் சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவையும் தயிரும் நம்ம சேர்த்து கலந்து வச்சது நல்லா செட் ஆகியிருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ நாம் வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த ரவையில் நம்ம இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டு உப்பு கரையிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பதமாக கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா தண்ணி ஆகிட்டு இட்லி நல்லா வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இப்படி தான் இருக்கணும். இப்போது இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இட்லி தட்டில் துருவி வச்சுருக்கிற கேரட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முன்னமே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஒன்று ஒன்றா அதில் வச்சிடலாங்க. இப்போது கலந்து வச்சுருக்கிற மாவை நம்ம இட்லியாக எல்லாத்துலேயும் ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா தட்டுலேயும் நம்ம இந்த மாதிரியே செஞ்சிடலாங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சு 15 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ரவா இட்லி சூப்பரான ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோங்க. சமையல் சோடா சேர்க்காமல் இவ்வளோ சூப்பராக நல்லா வருங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கோங்க. புளிக்காமல் தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.